கோயம்புத்தூர்ல ஏன் பிஜேபி வெற்றி பெறுதுன்னு சொன்னா, அங்க வந்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் தொழில் நகரம் சொல்லக்கூடிய அந்த கோயம்புத்தூர்ல அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தம் இருக்கும்போது அங்க இருந்தேன். பாஜகவை திமுகவுக்கு பதிலளிக்கிற கட்சியா உருவாக்குனதுல பெரும்பங்கு அண்ணாமலைக்கு உண்டு. ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. அந்த ஜிஎஸ்டி வணிகர்களுக்கு எவ்வளவு நன்மை பயந்துருக்குன்னு நான் எல்லா வணிகர்களும் என்ன எனக்கு தெரிஞ்சவங்க உறவினர் நிறைய பேர் வணிகர்களாக இருக்காங்க. அந்த வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி மிகப்பெரிய உதவி செஞ்சுக்கிறது. நான் வந்து அதை நிறைவேற்றிடுறேன், நான் வந்து சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் அந்த நான் சொல்கிறபடி பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்துக்கிடுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து தமிழச்சி தங்கமணின்னு இருக்காங்க. அவங்க ஜெயிச்ச 5 வருஷத்தில் எங்கள் ஏரியாவை நான் பார்த்தது. அவங்க அவங்க தெரு அவங்க வீட்டு போகும்போது கூட கார்லேயே போவாங்க, கார்லேயே வந்துடுவாங்க. கருப்பண்ணி இறக்குற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டது. திருவாங்கூரில் திருவள்ளுவர் போய் தண்ணியில் மிதந்துச்சு. இந்த அம்மா எங்கேயும் வந்து யார்கிட்டையும் ஒரு நலன் சரியில்ல, ஒன்றும் சரியில்லை. நீங்கள் தமிழிசைக்கு ப்ளஸ்ஸுங்க சொல்ல வரல. நீங்கள் எது எது தமிழிசைக்கு வந்து இப்போ மைனஸாக இருக்கோ அது கூட எங்களுக்கு ப்ளஸ் தானே. இந்த தடவை எம்பி ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டெல்லியில் மந்திரி. மிகப்பெரிய ஊடக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நேரடியாக கோயம்புத்தூரில் போட்டி போடுறாரு, மாநில தலைவராக இருக்கிறார் அவர். இப்போ அவர் கோயம்புத்தூரில் போட்டி போடும்போது அவருக்கான களம் எப்படி சார் இருக்குது? இப்போ அவருக்கான வெற்றி வேலை ஏற்கனவே அந்த கோயம்புத்தூர் சைடில் வந்து நிறைய பேர் தெரியாது. கோயம்புத்தூரில் ஏன் பிஜேபி ஏன் அதிமுக வெற்றி பெறுதுன்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு ரைட் நடந்துச்சுமா நம்ம கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு. அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல. அவங்க தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் தொழில் நகரம்னு சொல்லக்கூடிய அந்த கோயம்புத்தூரில் அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தம் இருக்கும்போது நான் அங்கே இருந்தேன். அப்போ அந்த பாதிப்பில் இருந்து இன்னும் ஒரு 10%, 20%, 30% தான் மீண்டு வந்துருப்பாங்களே தவிர, அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்கெல்லாம் அந்த நான் சொல்கிறபடி பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்துக்கிடுவாங்க. அது மட்டும் கமல்ஹாசனே எங்கள் தோற்ற தொகுதி கோவை தெற்கு. அதாவது என்ன கேட்டால் அண்ணாமலை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் தேர்தலில் ஜெயிக்கிறது தான் முக்கிய நோக்கம்னு நினச்சி விட்டு கொடுத்து போனார்னா கண்டிப்பாக அவர் வெற்றி கோயம்புத்தூரில் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூருடைய களம் அப்படி, மற்ற ஒரு மாதிரி இல்லை. ஏன்னா வறுமைக்கோட்டு கீழே உள்ளவங்க கோயம்புத்தூரில் கம்மி. எல்லாம் ஓரளவு நீங்கள் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெளிநாட்டுக்கார் வச்சுருக்க இடம் எதுன்னா கோயம்புத்தூர் தான். அதே மாதிரி அதிகமான வெஹிக்கிள் 2-வீலராகவும் சரி 4-வீலராகவும் சரி அதிகமான வெஹிக்கிள் வச்சுருக்கிறது வந்து கோயம்புத்தூர் தான். அதனால் அந்த இடம் வந்து பிஜேபிக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி வணிகர்களுக்கு எவ்வளவு நன்மை பயந்துருக்குன்னு நான் எல்லா வணிகர்களும் என்ன எனக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் நிறைய பேர் வணிகர்களாக இருக்காங்க. அந்த வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கு. முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் வந்து மாதத்துக்கு கூட வந்து கொண்டா கணக்கு கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா சொல்லி துட்டு வாங்கிட்டு போகிறது. இப்போ அப்படி இல்லை, ஜிஎஸ்டி கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக ஜிஎஸ்டி போயிருந்தா ஜிஎஸ்டி திரும்பி வந்துடுது. அந்த ஜிஎஸ்டினால் எவ்வளவு நன்மைங்கிறத இன்னும் பாஜகவினர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லலை. நான் தெளிவாக நான் நிறைய இன்னைக்கு பிஜேபிக்கு புதிதாக வந்த ஓட்டர்கள் எப்படி விழுறாங்கன்னா இதான் காரணம். மத்திய அரசு திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதேமாதிரி இந்த இலவச வீடு கட்டி கொடுக்கறதுலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ இவங்க திமுக செய்கிற சொல்ற மாதிரி பாஜக இந்த திட்டமுமே செய்யலைங்கிறே தவறான விஷயம். இப்போ அப்படி பார்க்க போனா இன்னும் பாஜகவுக்கு வந்து சரியான விளம்பரம் இல்லை, அதாவது பிரச்சாரங்கள் இல்லை. கலைஞரே 2 ஏக்கர் கொடுக்குறேன்னு சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும். தமிழ்நாட்டில் 2 ஏக்கர் ஊருக்கு ஒரு ஒரு ஆள் கொடுக்குற அளவுக்கு இருக்கா அவரே யோசிக்காம சொன்னார். அதை யாராவது சொல்றானா? அதனால அந்த பிரச்சார வழிமுறைகள் பாஜகவுக்கு தெரியல. காங்கிரஸுக்கு அப்படி வந்து போய் காமராஜர் தோற்றத்துக்கும் சரியான பிரச்சாரங்கள் இல்லை. திமுக பிரச்சாரங்கள் ஜாஸ்தி. கருணாநிதி காலத்திலே இந்த நாத்திகங்கிறது அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. இதை மறுபடியும் தூண்டி விட்டுட்டாங்க சனாதனங்கிறது. சனாதனங்கிறது எனக்கே தெரியுது, ஆனால் நான் ஒரு இந்து. அப்படி பேசிட்டாருங்கும் போது ஒரு சில உணர்வுகள் வரத்தானே செய்யும். இவ்வளோ கோயிலுக்கு போகிறவங்க எல்லோரும் பாருங்க, இவ்வளோ தேவை இல்லாமல் அந்த பிராமணர்கள் அந்த இந்து ஆதரவாளர்கள் இந்துக்கள் மேலே ஒரு பற்றுக்கு தாண்டி உள்ளவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்களையா? அது பிஜேபிக்கு போதும் நிச்சயம். அதுதான் கூடியிருக்குமே தவிர வேற ஒரு காரணம் இல்லை சார். அதேமாதிரி நம்ம தென்சென்னை தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சிவசேனா 2 கவர்னர் பதவிகளையும் திறந்துட்டு வந்து நிற்கிறாங்க, போட்டி போடுறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? இல்லை அவங்க ஏற்கனவே வெற்றியாக போய் இழந்தவங்க தான். ஆனால் ஒரு விஷயம், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து தமிழச்சி தங்கமணின்னு இருக்காங்க.
அவங்க ஜெயிச்ச அஞ்சு வருஷத்துல எங்க ஏரியாவுக்கு நான் பார்த்ததே இல்லை. அவங்க அவங்க தெரு அவங்க வீட்டு போகும்போது கூட கார்லயே போவாங்க, கார்லயே வந்துடுவாங்க. கருப்பண்ணாடி இறக்கணுமே எனக்கு கேள்விப்பட்டதில்லை. எங்க திருவாங்கூர்ல திருவள்ளுவர் போய் தண்ணியில மிதந்துச்சு. அப்ப வந்து எம்எல்ஏ அசன் முகமது கூட வந்து பார்த்தாரே தவிர இந்த அம்மா எங்கேயும் வந்து யார்கிட்டையும் ஒரு நலன் சரிக்கல, ஒன்றும் சரிக்கல. அப்போ எப்படி ஓட்டு விடும்? நீங்க அஞ்சு வருஷத்துல ஒரு இடத்துக்கு பக்க தெருவுக்காக வந்து போனீங்கள தமிழச்சி தங்க பண்ணிங்கிற முறை நிறைய ஏற்பு இருக்கு. அதாவது அவங்க அந்த ஃபீல்டு ஒர்க்கு அவங்க பண்ணலை, பண்ண தவறிட்டாங்க. எந்தெந்த இடத்துல தண்ணி தான் திமுக எம்பி தமிழ் சங்கப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்போ அவங்களோட செயல்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. நான் இப்போ வந்து நம்ம தமிழிசை எங்க அப்படி சொன்னா தமிழிசைக்கு அந்த ஓட்டு விழுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, நீங்க தமிழிசைக்கு பிளஸ்ங்க சொல்ல வரல. நீங்க எதை எது தமிழச்சிக்கு வந்து மைனஸா இருக்கோ அது கூட எங்களுக்கு பிளஸ் தானே. நான் வந்து அதை நிறைவேற்றிடுறேன், நான் வந்து சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று என்னன்னா, கவர்னர் பதவி என்பது வேறு, ஒரு ஃபீல்டு ஒர்க்குங்கிறது வேறு. இங்க இங்க காங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்துதான் அங்க வந்து கவர்னருக்கு போனேன். ஆமா, இப்போ ஒண்ணும் இல்லை, எல்முருகன் அமைச்சர் தானே போட்டி போடுறாரு இல்ல. அதே மாதிரி இந்த இடம் மோடியும் அமித்ஷாவும் கட்சியில இருக்கவங்க உங்களுக்கு என்ன செல்வாக்குங்கிறத பொறுப்பு பண்ணுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும்ட்டு கூட நிறுத்த வச்சிருக்கலாம்ல. அதனால அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் மேல் சபையிலேயே போயிட்டு இருப்பேன் அர்த்தம். எங்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க உங்களுக்கு வந்து சரியா இருக்கும். அதனால அது வந்து ஆரோக்கியமான விஷயம் தான். தேர்தலில் போட்டிட்டு ஒண்ணும் இல்லை, அத்தைக்கு மீசம் முளைச்சா நீங்க நினைச்சா கூட தப்பு இல்லை. தமிழிசை இந்த தடவை எம்பி ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்க டெல்லியில மந்திரி. அப்ப எது மந்திரி வசந்த பதவியா கவர்னர் பதவி வசந்த பதவியா? மந்திரி தான். அதனால அந்த கணக்கு போட்டு பாருங்க. இப்போ எல்முருகன் வந்து ராசாவை தோக்கடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா அவருக்கு வந்து கேபினட் மினிஸ்டர் தான். அதனால நீங்க வந்து நான் மந்திரி ஆயிட்டேன் அப்படிங்கறது அல்ல. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பெரிய பதவிக்கு போகும்போது மக்களை பத்தி சிந்திப்பாங்க, மற்றவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். கடந்த பீரியட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி பாஜக வளர்ந்துருக்கு தமிழகத்தை பொறுத்தளவு காலத்துல நீங்க பாத்துருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு புல்லா இருக்கும்? அது எப்படின்னா, பாஜகவுக்கு தமிழ்ச தலைவராக இருந்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தாரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா பாஜகவை திமுகவுக்கு பதிலளிக்கிற கட்சியா உருவாக்குனதுல பெரும்பங்கு அண்ணாமலைக்கு உண்டு. ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் அடிப்படை எதிர்பார்ப்புகள் கூட இல்லை. இப்போ ரோடுக்கு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. சத்துணவு வந்து ஆரம்பத்துல ரொம்ப விமர்சிக்கப்பட்டது, பிச்சைக்காரனாக்குறாரு எல்லாத்தையும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அது அல்ல. இன்னைக்கு படிக்கிறவங்களுடைய ரேஷியோ கூடியிருக்கு இல்லையா? அதாவது அவன் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சோத்துக்கலாம்னு பரவாயில்ல, பையன் போய் ஸ்கூல்ல போய் சாப்பிடட்டும் படிக்கட்டும் நினைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த படிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் முத்தாலிக்கு தந்தோம். அது எத்தனை தலைமுறை எனக்கு வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க, எடப்பாடி கொடுத்தாங்க, எம்ஜிஆர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அதனால அதை இழக்கக்கூடாது. நல்ல திட்டங்களை கண்டினியூ பண்ணணும். ஜெயலலிதா தொடங்கிய திட்டம் அப்படின்னு நிறுத்தக்கூடாது.